பாண்டிக்கேர் கேட்ட தட்சிணை. இப்படி ராஜரீக தோற்றத்துடன் இவர் மறுபடி வருவதை பார்த்தவுடன் பாண்டிக்கேருக்கு எப்படி இருந்திருக்கும்? சரிதான், நம்மிடம் விஷயத்தை கறந்து கொண்டு யாகத்தை முடித்தாயிற்று. யாக காலத்தில் சாத்விகம்தான் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதால் சாதுவாக வந்தான். காரியமாக வேண்டுமென்று காலை பிடித்தான். இப்போது காரியம் முடிந்து விட்டதால் கழுத்தை பிடிக்கவே மறுபடி வருகிறான் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். உடனே அம்பை தொடுத்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக நின்றார். முன் தடவை மாதிரியே அவரை கேசித்வஜர் இப்போதும் தடுத்தார். அப்பா, நான் உனக்கு சம்பாவனை பண்ணிவிட்டு போக வந்திருக்கிறேனே ஒழிய ஹானி பண்ண வரவில்லை. வேறு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யஜ்ஞ பூர்த்திக்கு பெரிய உபகாரம் பண்ணின உனக்கு நீ என்ன தட்சிணை கேட்டாலும் சமர்ப்பணம் செய்யவே வந்திருக்கிறேன், கேள் என்றார். என்ன தட்சிணை கேட்பதென்று காண்டிக்கியர் தம்மோடு இருந்த குட்டி பரிவாரத்துடன் கலந்து ஆலோசனை செய்தார். இழந்த ராஜ்யத்தை திரும்பி கேட்டு பெறுவதற்கு இதுவே வாய்ப்பு என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களில் சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய் எது கேட்டாலும் தருகிறேன் என்று கேசித்வஜர் முன் வந்திருக்கிற இந்த வாய்ப்பை விடாமல் தன்னுடைய ராஜ்யத்தோடு அவருடைய ராஜ்யத்தையும் காண்டிக்கியர் கேட்டு வாங்கி கொண்டு விட வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டார்கள். காண்டிக்கியர் தீர்க்கமாக யோசித்து பார்த்ததில் அவருக்கு மற்றவர்களின் ஆலோசனை சம்மதமாக படவில்லை. ராஜ வம்சத்தில் பிறந்தவனின் ஸ்வதர்மம் ராஜ்யத்தை பெற்று கட்டி ஆளுவதே என்பது வாஸ்தவமாயிருக்கலாம். ஆனால் அப்படி பெறுவதும் க்ஷத்ரிய தர்மப்படி யுத்தத்தின் மூலமோ வீர பராக்கிரமத்துக்கு சம்மானமாகவோ அல்லது விவாக சம்பந்தத்தின் மூலமோதான் இருக்க வேண்டுமே அன்றி தட்சிணை என்ற கௌரவமான பெயரில் உள்ள யாச்சகத்தால் அல்ல. வேறெந்த விதத்திலும் அர்த்த பொருள் சம்பாதனம் செய்து கொள்ள உரிமை பெறாத பிராமணனுக்குத்தான் அர்த்தமாக பொருளாக தானம் பெற உரிமை உண்டு. இது க்ஷத்திரியனான என் தர்மமாகாது. ஒருவனுக்கு தர்மசாஸ்திர விஷயம் சொல்லி அதற்கு பிரதியாக அதர்மமான முறையில் ராஜ்ய தானம் வாங்கி கொண்டேன் என்றால் பதித்தனாகி விடுவேன். தர்ம அர்த்த காம மோக்ஷங்களில் தர்ம உபதேசத்துக்காக அர்த்தம் பெற வேண்டும் என்ற காமம் எனக்கு இப்போது இல்லை. மோக்ஷத்துக்கு நேர் வழியாக முடிவிலே வருகிற பிரம்ம வித்யையில்தான் இப்போது எனக்கு நாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. கேசித்வஜன் என்னிடமிருந்து கர்மத்தை பற்றிய தர்மத்தை கேட்டுக்கொண்டார் போலவே நான் அவனிடம் பிரம்ம வித்யையில் உபதேசம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் வித்யாதானத்துக்கு தட்சிணையாக அவனிடமிருந்து இன்னொரு வித்யாதானமே கேட்கப் போகிறேன். எந்த ஜாத்தியாரும் அறிவு தானம் பெற தடையில்லை. க்ஷத்ரியனின் ஸ்வதர்மம் ராஜ்யத்தை பெற்று ஆட்சி நடத்துவதே அல்லவா என்று நீங்கள் கேட்டால் அதற்கும் பதில் வைத்திருக்கிறேன். ராஜ்யத்தை பெற்று ஆட்சி நடத்தினவன்தான் நான். அதிலே எனக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று இப்போது நாம் காட்டிலே வந்து வசித்து நீங்கள் இவனிடம் என்னை பிச்சை கேட்க சொல்வதிலிருந்தே நன்றாக நிதர்சனமாயிருக்கிறது. பிரஜைகளை பாலித்து சத்ருக்களை தடுத்து ராஜ்ய ரக்ஷணம் செய்ய சக்தி இல்லாத நான் ராஜ்யத்தை கேட்காமல் போனால் அது தோஷமாகாது. சக்தி உள்ள க்ஷத்ரியன் ராஜ்யத்துக்கு பாடுபடுவதுதான் தர்மத்தில் ஆசை. சக்தி இல்லாத நான் அப்படி செய்தால் அது போகத்தில் ஆசைதான். இப்படிப்பட்டவனை ராஜ்ய பாரமும் ராஜபோகமும் சம்சாரத்தில் மேலும் அழுத்தத்தான் செய்யும். ஸ்வதர்மம் என்பதோ படிப்படியாய் ஜீவனை சம்சாரத்திலிருந்து விடுவிக்க பக்குவப்படுத்துவதல்லவா? என்னால் முடியாததும் என்னை சம்சாரத்தில் மேலும் அழுத்துவதுமான ராஜ்ய பாரத்தை கேசித்வஜன் என்னிடமிருந்து அபகரித்தது பகவான் எனக்கு செய்த அனுகிரகமே என்று இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த ராஜ்யம் இல்லை என்று பகவான் வைத்துவிட்ட பிறகும் நான் ஆத்ம சாம்ராஜ்யத்தை அறிய முயற்சி பண்ணாவிட்டால்
அதுவும் ஆத்ம வித்யையில் கரை கடந்தவனான இவன் என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லியும் அந்த அறிவு தானம் பெறாவிட்டால் என்னை போல முட்டாள் எவனும் இருக்க முடியாது. உயிர் போனாலும் போகட்டும் என்று இவன் அன்றைக்கு பிராயச்சித்தம் கேட்டுக்கொள்ள வந்ததும் இன்றைக்கு மறுபடி தட்சிணை தர வந்திருப்பதும் எதனால்? இவனுடைய அத்தியாத்ம சாஸ்திர ஞானத்தினால்தானே. இவன் இப்போதே ஞான மார்க்க சித்தனாக ஆத்மாவில் ஒன்றி போய் உட்காராவிட்டாலும் இவனுடைய ஆத்ம சாஸ்திர ஞானம் உள்ளூர இவனுக்கு கை கொடுத்து கொண்டே வந்திருக்கிறது. ஆத்மா அமரமானது என்ற அந்த நிச்சய புத்தியாலேயே உயிர் இருப்பதையும் போவதையும் இவன் பொருட்படுத்தவில்லை. அதே மாதிரி உயிரோடிருந்து உலகத்தையே கட்டி ஆழ்வதையும் இவன் என்னை போல பாரமாக நினைக்காமல் ராஜ பாரம் என்பதையும் லேசாக எடுத்துக்கொண்டு என்னை விட நன்றாக பாலனம் பண்ணவும் இவனுடைய ஆத்ம சாஸ்திர அறிவே சகாயம் செய்திருக்கிறது. அவனிடமே அந்த ராஜ்ய பொறுப்பை விடுவதுதான் எனக்கு அறிவுடைமையாகும். இத்தனை நாளாக நமக்கு அனுகூலமாக சந்தர்ப்பம் ஏற்படும்போது மறுபடி ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வனவாசம் செய்தேன். இப்போது அந்த எண்ணத்தை விட்டுவிட்டேன். ராஜ்யத்துக்கு திரும்புவது பற்றி இனி ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். இவனிடம் ஆத்மோபதேசம் வாங்கி கொண்டு இந்த வனத்திலேயே அதற்கான சாதனையை பண்ணி சித்தி பெற்று முடிந்து போவது என்றே முடிவு செய்துவிட்டேன் என்று காண்டிக்கியர் உறுதியாக சொன்னார். கேசித்வஜரிடம் எனக்கு வேண்டிய தட்சிணை இதுதான், அத்தியாத்ம வித்தியை உபதேசிக்க வேணும் என்று ரொம்பவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டார். அப்படியா? நன்றாக ஆலோசனை பண்ணித்தான் கேட்கிறாயா? இப்போது என்னிடமிருந்து சுலபமாய் ராஜ்யத்தை கேட்டு வாங்கி கொண்டு விடலாமே. நன்றாக சிந்தனை பண்ணி சொல்லு என்றார் கேசித்வஜ. நன்றாக யோசித்துத்தான் கேட்கிறேன். ராஜ்யத்தை பற்றிய விசாரம் எனக்கு இல்லாமல் நீ அதை எடுத்துக்கொண்டு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கிறாய். நீயோ அதை நிர்விசாரமாகவே நிர்வாகம் பண்ணுகிறாய். அதற்கு உன்னை பக்குவப்படுத்தியிருப்பது அத்தியாத்ம சாஸ்திரம். அதனால் அதுதான் எனக்கு வேண்டும். க்ஷத்ரிய தர்மப்படி அர்த்தம் யாசிக்காமல் வித்யாதானம் கேட்கிறேன், அனுகிரகம் பண்ணணும் என்று காண்டிக்கியர் பிரார்த்தித்து கொண்டார். சந்தர்ப்பங்கள் உருவாவதை பொறுத்து சில பேருக்கு ஒரு உச்சமான கட்டத்தில் திடீர் பக்குவம் வந்துவிடும். படிப்படியாக பக்குவமாவதே பொது நியதியானாலும் ஈஸ்வர கிருபையில் சில பேருக்கு க்ஷணகாலத்தில் பல படி தாண்டி போகிற ஸ்திதி ஏற்படும். அம்மாதிரிதான் இப்போது பல காலமாக காண்டிக்கியர் அபியசித்து வந்திருக்கும் கர்மானுஷ்டான பலத்தில் ஏற்பட்ட சித்த சுத்தி என்பதன் விசேஷமும் அந்த விசேஷத்தோடு கிருபா விசேஷமும் சேர்ந்து அவர் நேரே ஞான மார்க்கத்தை அபியசிப்பதற்கான ஆர்வத்தையும் ஸ்ரத்தையையும் பெற்றுவிட்டார்.